பண்டிகைனாலே உற்சாகம், அடையார் ஆனந்த பவன்னாலே சந்தோஷம். அடையார் ஆனந்த பவன், உணர்வோடு கலந்த சுவை. பீட் தி ஹீட் அட் தி கிங்டம் ஆஃப் ஃபன் அட் விஜேபி யுனிவர்சல் கிங்டம். சாதாரண பயணம் 700 ரூபா இருக்கு, அதிகபட்சம் 1500 ரூபா. இது வந்து எந்த பயணிகளும் கம்ப்ளைண்டே கிடையாது. ஒரு நாளைக்கு தீபாவளி அப்போ மைக் எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி எவ்வளவு சார் இருக்குன்னு சொன்னா 10 நிமிஷம் புலம்புவாங்க. ஒரு ஆம்னி ஒரு பேட்டி எடுத்துட்டு மதுரைக்கு 500 ரூபா 400 ரூபாய்க்கு நம்ம போயிருக்கோம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பெட்ரோல் வேணும் 2000 ரூபாய் சார் ஏறிடுச்சு. கூட்டினா ஒரு 50 ரூபா 100 ரூபா கூட்டலாம்ல சார். அது என்ன சார் 2000 ரூபாய்க்கு 500 ரூபா? இப்ப மதுரைக்கு டிக்கெட் எவ்வளவு? இப்ப 1500 ரூபா 2000 ரூபா சார். பயணத்தை விட நாங்கள் சொகுசு பேருந்து, சாதாரண மனிதர்கள் பயணிக்கிறதுக்கான வாகன இது இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வசி இருக்கவங்களுக்காக தான் இந்த வாகனம். இந்த கட்டணத்தை வந்து அவங்களுக்கு ஒத்து வந்து பிடிச்சிருந்தா மட்டும்தான் போறாங்க. யாரையும் கட்டாயப்படுத்துறதே இல்லை. இன்னொரு ஆம்னி பேருந்துல வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாங்கள் வாகனத்தில் ஏற்றிட்டு யார்ட்டையும் கட்டணம் வாங்குறதே இல்லை சார். அங்கே வெளியில நிக்க வச்சு அவன் ஒரு காசு வாங்குறான், அப்புறம் அவன் அந்த சீட்டை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கணும். பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்தா ஒவ்வொருத்தர் அண்ணா நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களா, அண்ணா நான் அவ்வளவு கொடுத்தேன், ஒருத்தர் 500 ரூபா கொடுத்தீங்க, 600 ரூபா கொடுத்தீங்க. ஏமாறுவள இருக்கம் தொட்டி ஏமாத்துவ மதுரைக்கு 400 ரூபாய்க்கு போட்டு 30 10 10 போட்டால் 400 ரூபாய் டிக்கெட் ஏற்றினா 12000 ரூபா வருமானம். அந்த 12000 ரூபாயில் மதுரைக்கு போய் சேர முடியுமா? நீங்கள் ஒரு கணக்கு போட்டுப்பாங்க. எங்களுக்கு டீசல் கூட கட்டுப்படியாது. நாங்கள் என்ன கொள்ளையடிக்கிறோமா? நான் வந்து தொழில் பண்ண வந்திருக்கேன், கொள்ளையடிக்க வந்திருக்கேனா? நான் சொல்கிறது எங்கள் சைட்டில் போனால் 1000 ரூபா டிக்கெட் போட்டிருக்கோம். நீங்கள் 400 ரூபாய்க்கு வெளியே வந்து கடைசி நேரத்தில் வந்து டிக்கெட் ஆகணும் போது 400 ரூபாய்க்கு நீங்களே 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா நான் இந்த 400 ரூபாய்க்கு டிக்கெட் போடுற நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது. அதே மாதிரி இந்த 2000 ரூபாய்க்கு டிக்கெட் போடுற நிலைமை வரல. நாங்கள் எப்பயோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போகிறோம். போன வாரம் வியாழக்கிழமையிலேருந்து இன்னே வரலாம். 100 வண்டி போகிற இடத்துல 20 வண்டி கூட போகல சார். 20 வண்டியில் 5-5 சீட்டு கூட இல்லை. எல்லா வண்டியும் சும்மா தான் எழுத்தி வச்சிருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து இது ஒரு பேஷன். எங்களுக்கு சாயங்காலம்னா ஒரு 20 வண்டி போகணும் வரணும். இதில் பாருங்கள், 199 பேர் வீடு வச்சிருக்கோம்னா, ஆனால் மல்டி ஆக்சல் பஸ் வச்சிருப்போம் சார். நீங்கள் வந்து கோர்வையாக பேசி நீங்கள் வந்து உங்கள் விலைக்குள்ளார எங்களை கொண்டு வர பார்க்குறீங்க. நான் வந்து சார் 10 வருஷம் ஆம்னி பஸ்ஸில் சென்னை வந்திருக்கேன். இந்த டிக்கெட்டே கிடைக்கலங்கிறதுக்காக பஸ் வாங்கினோம் தான் நான். அதனால் அதனால் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆம்னி பேருந்துங்கிறது மிக மிக கடுமையான தொழில். இன்னும் நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து ஆம்னி பேருந்துன்னு ஒன்று தமிழ்நாட்டில் மறந்துட வேண்டியது. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக பண்டிகை காலங்கள் வந்தாங்க அப்படின்னா பண்டிகைக்கான பொருட்கள் வாங்குறது இது மாதிரி விஷயங்கள் பிஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு இதுவும் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கும். அது வந்து ஆம்னி பஸ்ஸோடைய கட்டணங்கள் ரொம்ப உயர்வாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் போயிட்டுருக்கும். அதுக்கு அவங்க தரப்பில் இருக்க நியாயங்கள் சொல்லுவாங்க, ஏன் இந்த மாதிரி உயர்வாருன்னா எங்களுக்கு இருக்கிற ஃபியூல் ப்ரைஸு, அப்புறம் கட்டுப்படி ஆகலை, விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க குறிப்பிடுவாங்க. அது இன்னும் ஒரு டிபேட்டிலான ஒரு இதாகவே இருந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் மட்டும் ஏன் இது உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு, இன்னும் ஒரு சில வந்து பொதுவான மற்ற நேரத்துலையும் உயர்ந்தா இருக்குது அப்படின்னு வைக்கிற வாதமும் உண்டு. ஸோ ரெண்டுமே இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து இது மாதிரி சென்னை போன்ற பெருநகரங்களில் சவுத்தில் இருக்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த மாதிரி மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு ஊருக்கு போகிறவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஊருக்கு போகணுன்னு நினச்சா கூட போக முடியல. ஒரு நிம்மதியாக, ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஒரு மைண்டை வச்சுட்டு எங்களால் போக முடியல. அதுக்கு டிக்கெட் கிடைக்குமா, எவ்வளோ ரூபா செலவு பண்ணி இருக்கும், பண்டிகைக்கு இருக்க செலவு போக இது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு, இந்த மாதிரி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு வாருக்கு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக ரெண்டு பேர் வந்து தொடர்ந்து இது மாதிரி பண்டிகைகளுக்கு போகக்கூடிய 2 பேர் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து திருஞான சம்பந்தமும் அதே போல் திரு அன்பழகன் வந்திருக்காங்க ஆம்னி பஸ் அசோசியேஷன்லேருந்து. அவங்க வந்து ஆம்னி பஸ் தரப்பெலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு பிரச்சனையெல்லாம் என்றைக்குமே ரெண்டு சைடு பேசுறது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சைடை மட்டுமே பேசுறது இல்லை, அப்படி அவங்க தரப்பு நியாயம் மட்டுமே பேசுறது அப்படிங்கிற கூடாது. ரெண்டு தரப்புலையும் நியாயங்கள் இருக்கும். அது என்ன எது நியாயம் அப்படிங்கிறது மக்களுடைய இறுதி தீர்ப்பு. ஸோ மக்களுடைய இறுதி தீர்ப்புக்கே நாங்கள் வந்து இதை விட்டுருந்தோம். அன்பழகன் சார், உங்கள்கிட்ட இருந்து தொடங்கினான்னு பார்க்குறேன். சாதாரண நேரங்களில் இப்போது சென்னை டு திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நார்மல் ஸ்லீப்பர் ஏசி அல்லாத இது பார்த்தோன்னா ஒரு 1500 ரூபா, 2000 ரூபா, 2500 ரூபா, 2000 ரூபா மேக்ஸிமம் வச்சுக்கங்களேன், அது மாதிரி இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் பார்க்கும்போது 4000, 4500 அப்படிலாம் கூட நார்மல் செமி ஸ்லீப்பர் மீன் செமி ஸ்லீப்பரும் வெறும் ஸ்லீப்பரே வந்து வரதை பார்க்க முடியுது. அது எப்படி ஒரே நாளில் அதே பஸ் தான், அதே டிரைவர் தான், அதே கிளீன் பண்ணுறவங்க தான், அதே ஸ்ட்ரக்சர் தான், அதே தான் அப்படியே டபுள் 100% 200% எந்திருது எப்படி? அது என்ன நியாயம்? அதில் நியாயம்னு கிடையாது. இன்றைக்கி வந்து உலக வர்த்தகம் வந்து எப்படி ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி வந்து உலக வர்த்தகம் வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்போ இன்றைக்கி சுச்சுவேஷனில் எல்லாமே மென்பொருள் உதவியோடு தான் உலக வர்த்தகம் நடக்கிறது. அதுவும் போக்குவரத்துறை எல்லாமே, நீங்கள் ஃப்ளைட்லேருந்து ட்ரெயின்லேருந்து எல்லாமே இன்றைக்கி வந்து டைனமிக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு சென்னை டு கோயம்புத்தூர் ஒரு ட்ரெயின் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், சாதாரண நாட்களில் வந்து 175 ரூபாய்க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது சார்.
இதே ட்ரெயின் வந்து 1885 ரூபாய்க்கு இருக்கு. சதாப்தி வந்து சீட்டு வந்து 1885 ரூபா, சாதாரணக்கு 4200 ரூபா ஃப்ளைட்டு. இன்னைக்கு தீபாவளி இன்றைக்கி பாருங்கள் 24400 ரூபா. இதே விழா காலங்களில் வந்து நாங்கள் 2585 ரூபா வச்சிருக்கோம். இந்த ஆம்னி பேருந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க, நடைமுறையில் என்ன இருக்குதுங்க? இல்லை சார், ஆம்னி பேருந்துங்கிறது ஒப்பந்த ஊழியர் தான். சரி, இது வந்து நீங்கள் வந்து இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இதில் வந்து வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து இதில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து எந்த பயணிகளும் கம்ப்ளைண்ட்டே கிடையாது. ஒரு நாளைக்கு அரசு டேட்டாவை எடுத்து பாருங்க, ஒரு நாளைக்கு 50,000 பயணிகள் தமிழகம் ஒன்றும் இல்லை. தீபாவளி அப்போ மைக் எடுத்துகிட்டு போயிட்டு இது மாதிரி எவ்வளோ சார் இருக்குன்னு சொன்னால் 10 நிமிஷம் புலம்புவாங்க, இது மாதிரி ஃபீ இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு. நீ கம்ப்ளைண்ட் இல்லை, அதுக்காக நீங்கள் பாருங்க, ஒரு ஆம்னி பஸ் ஓனர்னாச்சும் ஒரு பேட்டி எடுத்துருவேன். அவங்க புலம்பல் கேட்டுக்கலாம் சார், அதுதான் நம்மளை கூப்பிட்டுருக்கோம் சார். புலம்பல் வந்து எல்லா இதுலையுமே புலம்பல் இருக்கு. அச்சா, அவங்கள சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி புலம்பல் இருக்குதான் செய்யா. இதே வந்து நீ ஆம்னி பஸ் வந்து நீ எல்லா அரசு பேருந்தோட கம்பேர் பண்ணக்கூடாது. ட்ரெயினோட கம்பேர் 175 ரூபா பயணி சென்னை டு கோயம்புத்தூர் வந்து நீங்கள் ஆம்னி பேருந்து கம்பேர் பண்ண முடியும். இது ஒரு வசதியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடித்தட்ட மக்கள் நாம் பாதிக்கப்படுகிறான்னு சொல்லாதீங்க. நாங்கள் வந்து சொல்கிறோம், விருப்பப்பட்டால் தான் போகிறாங்க, எல்லாரும் போகிறதில்ல. இந்த 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 கட்டணத்தை வந்து அவங்களுக்கு ஒத்து வந்து பிடிச்சிருந்தா மட்டும்தான் போகிறாங்க, யாரையும் கட்டாயப்படுத்துறதே இல்லை. இன்னொரு ஆம்னி பேருந்தில் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நாங்கள் வாகனத்தில் ஏற்றிட்டு யார்ட்டையும் கட்டணம் வாங்குறதே இல்லை. நான் கட்டணத்தை சொல்கிறேன், அவங்க பிடிச்சிருந்த வசி பிடிச்சிருந்தா தான் வர்றாங்க சார். அங்கே வெளியில் நிற்க வச்சு அவன் ஒரு காசு வாங்குறான், அப்புறம் அவன் அந்த சீட்டை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கணும். இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் காசுல மொத்தம் வெறும் உங்களுக்கு உங்க டிக்கெட் வெறும் 400 ரூபா இருக்கும், ஆனா அவனுக்கு நான் கொடுக்குற 600 ரூபா இருக்கும். பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்தா ஒவ்வொருத்தர் அண்ணே நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களா, அண்ணே நான் அவ்வளவு கொடுத்தேன், ஒருத்தர் 500 ரூபா கொடுத்தீங்க, 600 ரூபா கொடுத்தீங்க. ஏமாறுவல இருக்கும் தொட்டி ஏமாத்துவல் சார். நீங்க ஒரு இடைத்தரகளை நம்பாது, எதுக்கு நாங்க நிறுவனங்களை வந்து ஆபீஸ் சார் அப்ப வெப்சைட் பண்ணிருக்கேன் சார். அவங்ககிட்ட கூட கொடுத்துடலாம் போல. இந்த வெப்சைட் கொடுமை ரொம்ப மோசம். ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா 1500 2 சார். நான் சாதாரண நான் நல்லா சொல்கிறேன், 500 ரூபா 600 ரூபாய்க்கு இதே ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கோயம்பேடு தான் எங்கள் வீடு. அங்கேருந்து மதுரைக்கு 500 ரூபா 400 ரூபாய்க்கு நம்ம போயிருக்கோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பெட்ரோல் வேணும் 2000 ரூபாயா சார் ஏறிடுச்சு. கூட்டினா ஒரு 50 ரூபா 100 ரூபா கூட்டலாம்ல சார். அது என்ன சார் 2000 ரூபாய்க்கு 500 ரூபா? இப்போ மதுரைக்கு டிக்கெட் எவ்வளவு? இப்போ 1500 ரூபா 2000 ரூபா சார். சார் சொல்கிறேன் பாரு, நான் 400 ரூபாய்க்கும் போயிருக்காரு சார். நேத்து நான் தஞ்சாவூர்ல இருந்து சென்னை வர்றேன், நேத்து டிக்கெட் 550 ரூபா நார்மல் சீட்ல. இதே வந்து நான் சனிக்கிழமை பாக்குறேன், 2000 ரூபா போட்டுருக்கு. நீங்க இத மத்த நாட்கள் 400 ரூபாய்க்கு போட்டு 30 பர்த்து முன்னாங்க 12,000 ரூபாய் எங்களுக்கான. நீங்க சொல்ற மாதிரி 30 பர்த்து போட்டா 400 ரூபாய் டிக்கெட் ஏத்துனா 12,000 ரூபா வருமானம். அந்த 12,000 ரூபாயில மதுரைக்கு போய் சேர முடியுமா? நீங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்க. எங்களுக்கு டீசல் கூட கட்டுப்படியாகாது. நாங்கள் நட்டத்தில் வண்டிக்கு அன்னைக்கு ஆள் இல்லைங்கிறதுனால கம்மி விலைக்கு ஏற்றிட்டு வரோம். இந்த நட்டத்தை தான் நாங்கள் சரி பண்ணுறதுக்கு இந்த தீபாவளி ஸ்லீப்பர் 400 ரூபா அது ஒரு சில நாளைக்கு நாங்கள் அப்படிதான் போட்டு ஸ்லீப்பர் 400 ரூபா இல்லைங்க. டிக்கெட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை ஏதோ ஒரு ரேட்டுக்கு 250 ரூபாய் சென்னை 400 ரூபா ஏற்றுறீங்க. இப்போ ஒரு 50 ரூபா 100 ரூபா ஏற்றுங்க. அதுக்கு நட்டத்தில் 1000 ரூபா எப்படி சார்? 1000 ரூபா 4000 பேருந்து தமிழ்நாட்டில் இருந்ததில் இன்னைக்கு வந்து 1800 ஆயிடுச்சு. இன்னும் நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து ஆம்னி பேருந்துன்னு தமிழ்நாட்டுல மறந்துட வேண்டியது இல்ல. உலக வர்த்தகம் 500 ரூபாய்க்கு வந்தேன். அது கூட ஒரு கூட ஒரு 500 ரூபாய் ஏத்தி 1000 ரூபாய் வந்தது. என்ன சொல்றேன் சார், நீங்க உங்க லாபத்தை எங்க இருக்கு? 2000 எங்க சார் இருக்கு? சம்பளம் 20,000 இருக்கு. அதுல 2000 போறது கொடுத்துறேன், அதுலயே போயிருது சார். உங்க பேருந்து பயணத்தை வந்து 2-3 வகையா பிரிக்கலாம். பயணத்தை விட நாங்க சொகுசு பேருந்து. சொகுசுக்கு போகிறதுக்கு சாதாரண, அதாவது நான் வந்து சாதாரண மனிதர்கள் பயணிக்கிறதுக்கான வாகனம் இது இல்லைன்னு சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வசி இருக்கவங்களுக்காக தான் இந்த வாகனமே. இன்றைக்கி எல்லோரும் போகிற அளவுக்கு நாங்கள் இறங்கி வந்து உண்மையாலுமே இந்த தொழிலில் வந்து லாபகரமாக இன்றைக்கி நடத்துகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா 99% கிடையாது. இவர் சொன்ன மாதிரி 500 ரூபாய்க்கு டிக்கெட்டும் 400 ரூபா டிக்கெட்டும் போனால் அன்றைக்கி மதுரைக்கு வந்த வண்டி ஓட்டினவருக்கு 10,000 ரூபா நஷ்டம். அவர் சொல்கிற மாதிரி தஞ்சாவூர் வண்டி ஓட்டினவருக்கு 12,000 ரூபா நஷ்டம். இந்த 25-30,000 ரூபா ஒரு நஷ்டத்தை நாங்கள் எப்படி போய் ஈடுபட முடியும்? இன்றைக்கி வந்து 2019 அப்புறம் புது வண்டியே கிடையாதுங்க. 2019, 2020, 2021, 2022 மூணு வருஷத்தில் புது வண்டி வாங்குற அளவுக்கு யாருக்கிட்டையும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எங்கள் மேலே ஃபுல்லத்தையும் கொட்டி இல்லைன்னா 10 ரூபாய்க்கு 100 ரூபா வச்சு நம்ம வாங்கி தான் நான் டிமாண்ட் இருக்கும் போது இன்க்ரீஸ் இன்னைக்கு உலகம் சார் மாதிரி மாறி சார்.
சப்ளை வந்து கம்மியாக இருக்கும்போது விலையை குறைப்பாங்க, இது இருக்கும்போது விலையை ஆற்றுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு 400-500 நாங்கள் போகிறோன்னா 400-500 டிக்கெட்டை கொடுத்தா எங்களுக்கு நஷ்டம் தான். ஏன்னா மொத்தமே 5 டிக்கெட்டு தான் இருக்குது, மீதி ஒரு 25 டிக்கெட் ஆகணும். 25 டிக்கெட்டில் போக முடியாது சார். இல்லை சார், ரொம்ப ஸ்பீட் ரொம்ப காம்ப்ளீட் பண்ண வேண்டாம். சரி, இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து எத்தனை வழி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் ஸ்லீப்பர் பஸ் வச்சுக்கோங்க. சரி, எத்தனை சீட்டு மொத்தம்? 30 சீட்டு. இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் தீபாவளி அப்போ நீங்கள் ஒரு டிக்கெட்டு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், 2500-3000 வருது. நான் ஆவரேஜாக 2800 வைக்கிறேன். 30 × 2800 84,000 வருது. ஓகே, இது வந்து பார்சல்லாம் கணக்கு வைக்கல, பார்சல் மற்ற எதுவுமே கணக்கு வைக்கல. 84,000 வருது. இதில் உங்களுக்கு டீசல் எவ்வளோ? ஒரு கிலோ ஒரு ஒரு லிட்டருக்கு 5 km/h போடுவோம், சிட்டிக்குள்ளே சேர்த்து போடுவோம். 700 × 4 ₹2,000 40,000 நீங்க கணக்கு படி 35,000 கணக்கு வருது. ஓகேயா, தீபாவளி கணக்கு போட்டாலே அப்ப தினம் தினம் உங்களுக்கு 20,000 லாஸ் வந்துச்சுங்க. 20,000 × 30 போட்டா 600,000 ஆச்சு. அரசு வருஷத்துக்கு 6,000 crore லாஸ் வருது, மக்கள் பணம் குடுக்குறாங்க. அரசு வந்து அதை நீங்க இதோட கம்பேர் பண்ண முடியாது. அரசுக்கு அவ்வளவு 6,000 crore லாஸ் ஏற்பட்டு நீங்க கம்பேர் பண்ணல சார். ரயில் ஓட்டுறது அரசாங்கம், பஸ் ஓட்டுறது அரசாங்கம், அது ரெண்டோடையும் எங்களை கம்பேர் இல்ல. நான் ரயில கம்பேர் பண்ணுங்க, நீங்க கம்பேர் பண்ண ரெடியா இல்ல சார். நான் ரயில ஏன் கம்பேர் பண்ணனா, அது அது அதுடைய பாசஞ்சர்ஸ் வேற ஃளைட் மாதிரி இருக்குது இல்ல. நீங்க சொல்ற அந்த 2,000 பஸ் மட்டும் தான அப்படி. சரி, ரொம்ப சிம்பிளா. இப்போ நீங்க வந்து ஒரு காம்பனா போயிட்டு வர நினைக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன், இப்போ இவங்களுடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கப்போ அவங்க என்ன, ரொம்ப சிம்பிளாக நாங்கள் யாருமே கையை பிடிச்சி உள்ளே வாங்க வாங்க வாங்கன்னு பிடிச்சி போடல. நீங்கள் விருப்பப்பட்டு வரீங்க, அப்போது அதுக்கு அதுக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்கும், அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான். ஆனால் எங்களோட செய்கிற சூழ்நிலையும் பார்க்கணுங்கப்போ அவங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆகுது. அப்போ அதையும் யோசிக்கணும்ல. இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு கேப் டிரைவருக்கும் வச்சுக்கங்களேன், நான் காரில் ஏறிட்டு 500 இல்லை 100 தான் கொடுப்பேன், இவ்வளோ தான் கொடுப்பேன்னா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அதே தானே அவங்களும் சொல்கிறாங்க. இது ஏத்துக்க முடியாது சார். எப்படி சார் காசு எப்படி சார்? எல்லாமே இப்ப எஜுகேட்டட் ஆயிட்டாங்க. எல்லாமே இப்ப வந்து பாதி பேர் வந்து காசு எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பாதி பேர் வந்து ஒருத்த வந்து கவர்மெண்ட் போகாம இப்ப உங்களை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து மத்த நாள்ல எல்லாம் வந்து ரேட்ட கம்மி பண்ணி வச்சுட்டு, நான் எங்களுக்கு இந்த தீபாவளி டயத்துல பொங்கல் டயத்துல ஊருக்கு போறப்ப வந்து இந்த மாதிரி ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது வந்து நீங்க உங்க சுயலாபத்துக்காக சம்பாரிச்சுக்கிறதுக்காக தான். அதுதான் சார் தொழில் பண்றோம். நீங்க ஒரு கம்பெனில நான் சொல்ற, நீ ஒரு கம்பெனில வேலை பாக்குற, எதுக்கு வேலை பாக்குறீங்க? அதுல சம்பாரிச்சு நம்ம குடும்பத்தை நம்ம சொகுசா இருக்கும். அதே மாதிரி நாங்க தொழில் பண்ற எதுக்கு பண்றா, எங்க ஃபேமிலி காப்பாத்து வெளியே வந்து கடைசி நேரத்துல
வந்து டிக்கெட் ஆகணும் போது 400 ரூபாய் நீங்களே 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா நான் இந்த 400 ரூபாய் டிக்கெட் போற நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது. அதே மாதிரி இந்த 2000 ரூபாய் டிக்கெட் போற நிலைமை வராது. அரசாங்கம் வந்து அரசாங்க அதிகாரிங்க எல்லாம் உட்காந்து மந்திரி உட்காந்து எல்லாருமே பார்த்து இப்ப கடைசியா ஒரு ரேட் நாங்க சொல்லும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எங்களோட வழி தெரியும். நீங்க வந்து 2000 வண்டியில வந்து 4000 வண்டியில 1600 வண்டி ஆனது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க ஒத்துக்கிறாங்க. நீங்க புரியுதுங்களா? ஓகே சார். நான் சொல்றேன் இதே மாதிரி போயிட்டே இருந்தா இந்த மாதிரி வந்து ஊடகங்கள் டிபேட் பண்ண ஆரம்பிச்சுமா அடுத்த 2-3 வருஷத்துல எனக்கு முதல் முதல்ல இந்த மாதிரி ரேட்டு வந்து பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க சொன்ன அதே கருத்தை என் நண்பர் வந்து சொன்னேன், டே நான் வந்து 20000 ரூபா போனஸ் வாங்கியிருக்கேன்டா. அவன் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யறான். 20000 போனஸ் அன்னைக்கு வந்து 2000 ரூபா டிக்கெட்டு. நான் வீட்டில் அவங்க வீட்டில் 4 பேர் போகிறதுக்கு 8000 வரத்துக்கு 8000 ஆட்டோவுக்கு கொடுத்துனா சரியாக போச்சுரா நான் தீபாவளி கொண்டாடுறதுனா அதை கேட்கும்போது எங்களுக்கு வலிக்குது. அதுக்கு வந்து என்ன தெரியுங்களா நான் சொல்கிறது எங்கள் பேருந்தோட விலை அதுதான். அதில் வந்து வந்து அன்ரிசர்வ்டில் போனால் 150 ரூபாய்க்கு அன்றைக்கி சேலத்துக்கு போகலாம். நான் சொல்கிறது சேலத்துக்கான டிக்கெட்டு சொல்கிறேன் அன்றைக்கி போட்டது. அதே நீங்கள் ரிசர்வ் பண்ணி போனீங்கன்னா 320 ரூபாய்க்கு போயிருக்கலாம். நான் அடுத்த வருஷம் நான் அவனுக்கு நான் ரிசர்வ் பண்ணி கொடுத்தேன். புரியுதுங்களா? ஏன்னா வந்து அவன் நண்பன் அதுக்காக ரிசர்வ் பண்ணி கொடுத்தேன். அவனை வந்து 2000 ரூபா டிக்கெட்டில் நான் போக வைக்க முடியல. நான் சொல்கிறது ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கான செலவுகளை இந்த விலை இருந்தால்தான் நீங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து அந்த வண்டியை ஓட்ட முடியும். அரசு ஒரு நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து எக்ஸ்ட்ரீமே எடுத்துக்கலாம், சென்னை டு கடைசி தமிழ்நாடு கடைசி கன்னியாகுமரி எவ்வளோ இப்போ எவ்வளோ நிர்ணயிச்சிருக்காங்க? நார்மல் நான் ஏசிக்கு 400 ரூபா சார். நான் ஏசி வண்டிக்கு பொறுத்தது சார் இப்போ வந்து அதிகபட்ச கட்டணம் 2327 ரூபா நான் ஏசி சீட் இருக்கு அதிகபட்சம். இதே வந்து ஏசி சீட்டுக்கு 2820 நான் ஏசி ஸ்லீப்பர் 2679 ஏசி ஸ்லீப்பர் மேக்ஸிமம் 3314 ரூபா மேக்ஸிமம். ஓகே. இப்போ நீ இப்போ இந்த ரேட்டை போடி இல்லாமல் வேற ஏதாவது உள்ள ரேட் அதிகமாக இருக்குன்னா இப்போ அவங்க மக்கள் என்ன பண்றது? கம்ப்ளைண்ட் பண்ண அரசு வந்து புகார் என்று தெரிவிச்சிருக்காங்க. தீபாவளிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கடன் தர யாரும் யாருமே வாங்க முடியாது. அரசாங்கம் கிடையாது, தனியார். அதுல யாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த மாதிரி பண்ணலாம் முடியல. 98% இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை சார். அதேமாரி இன்னைக்கு டிக்கெட்லாம் இன்னைக்கு ஆகி முடிச்சிருச்சு சார். 75% வெஹிக்கிளுக்கு 20, 21, 22, 23 நாளைக்கு டிக்கெட் ஆயிடுச்சு. நிறைய வண்டி அதுக்கு புதுசாக அப்போ சார் வருது. ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுங்களேன். புதுசாலாம் வர முடியாது வண்டி அன்னைக்கு. இல்லை நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் சார். நான் புதுசானா என்னன்னா புதுசாக அன்னைக்கு நம்பர் விட்டேன்னு சொல்லலை. அது வேற எங்கேயா ரூட்டில் வேற ஏதாவது டூரிஸ்ட் பஸ்ஸாக கூட இருந்திருக்கும் அது. அது புதுசாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி எப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ் என்னன்னா இன்றைக்கி தான் நம்ம ரூட்லேயே பார்க்குறவங்க மாதிரி அன்னைக்கு புதுசாக வருது. அது குவாலிட்டி எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆகும் உங்களுக்கு தெரியும்ல. அது அப்படி இல்லாது அப்படி இல்லைன்னு சொல்ல போகிறோம் நம்ம. இல்லை சார், நீ ஆம்னி பேருந்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து ரொம்ப நீங்க இது மாதிரி ரொம்ப குறைவு சார். இப்போ லேட்டஸ்ட் மாடல் வெஹிக்கிள் தான் இருக்கு. ஒரு நீங்க இப்ப வேற நீங்க இந்த லாரி இதுல எல்லாம் ரொம்ப லோ மாடல் வண்டி ஒரு ஆம்னி பேர் அது மாதிரி ஓட்ட முடியாது. ஒரு 15-16 வெளியில நல்லா இருக்கு சார். ஒரு சில பஸ் பெரிய சார், தீபாவளி பொங்கலுக்கு ஓடு சார். 3 நாள் வெளியில நல்லா இருக்கு, உள்ள போய் பார்த்தா சார் நல்லா. இப்போ ரொம்ப சிம்பிள், இப்போ அவங்க கன்சர்ன் சொல்றாங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 6 லட்ச ரூபா லாஸ்ட் வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு 6 லட்ச ரூபா லாஸ் வருது. அப்போ லாஸ்ட்டில் இருக்க ஒருத்தங்க நாங்கள் அப்படி தான் பண்ண முடியும். தீபாவளி ரேட்டில் கல்யூட் பண்ணி 6 லட்சம். அப்போ நார்மல் நாளில் இன்னும் கூடு ஒரு மாதம். அப்போ இவ்வளோ லாஸ் மேக்கிங்லாம் எங்கேயோ இடத்துல காசு வாங்கி தானே ஆகணும். வாங்காமல் நான் பண்ணுறது நான் எப்படி? இது ஒரு கவர்மெண்ட்னா பொது சேவைன்னு சொல்லலாம். நான் டேக்ஸ் கட்டுறேன்னு அவங்க டேக்ஸ் கட்டுறேன். எங்களுக்கு அந்த மாதிரி நிர்வாகம் யாராவது இருக்காங்களா? எங்களுக்கு மாதம் மாதம் நாங்கள் போய் அப்படி ஏதாவது சம்பாதிச்சுட்டு இருக்கோமா? ஏன் நாங்கள் எப்பயோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போகிறோம். அதுலேயும் எப்பயாவது ஒரு தடவை ஊருக்கு போகிறோம். வியாழக்கிழமையிலேருந்து இன்னே வரலாம். 100 வண்டி போகிற இடத்துல 20 வண்டி கூட போகல சார். 20 வண்டியில் 5-5 சீட்டு கூட இல்லை. எல்லா வண்டியும் சும்மா தான் எடுத்து வச்சிருக்கோம். கோயம்பேட்டில் போனீங்கன்னா இன்னைக்கு கோயம்பேட்டில் வண்டி வெளியே கூட எடுக்கடல. அவ்வளோ வண்டி சும்மா இருக்குது. எல்லாம் தீபாவளினா அதுக்கு முன்னாடி ஒரு வாரம், அதுக்கு பின்னாடி ஒரு வாரம், 2 வாரம் போக மாட்டாங்க சார் மக்கள். நான் ரொம்ப சிம்பிளாக அதிகமாக கமர்ஷியல் போகிற ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் தான் அதிகமாக. அதே மாதிரி சென்னை டு பெங்களூர். இல்லை சார், இந்தியாவில் இன்றைக்கி டாப் ரூட் வந்து சென்னை டு மதுரை சார். சார் ஓகே, நீங்கள் சௌந்தர்ஜி ஓகே இதை சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரூட்டில் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் கூடி இருக்கானா புதுசாக வந்திருக்காங்களா இல்லையா? புதுசாக பஸ்ஸஸ் இருக்கா இல்லையா? அது இல்லை இல்லை, புதுசாக பஸ் வந்திருக்கா இல்லையா சார்? அதை நான் கம்பெனி சொல்லலை. நீங்கள் வந்து ஒவ்வொரு எந்த ஒரு டிரைவரை கேட்டீங்கனாலும் உனக்கு எதுக்குப்பா வண்டி ஓட்ட வரங்க, காசுக்காக வண்டி ஓட்ட வரங்கிறது எல்லாருக்கும் ஒரு இது. ஆனால்
எனக்கு வண்டி ஓட்டுறது பிடிக்குன்னு சொல்லாத உலகத்தில் ஒரு டிரைவர் கூட கிடையாது. ஏன்னா அல்லது 8 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த சீட்டில் உட்கார முடியாது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இது ஒரு பேஷன். எங்களுக்கு சாயங்காலம்னா ஒரு 20 வண்டி போகணும் வரணும் அப்படிங்கிற ஒரு பேஷனில் அடுத்த வண்டி இன்க்ரீஸ் பண்ணும். இதில் பாருங்கள், 100க்கு 99 பேர் வீடு வச்சுருக்கோம்னா, ஆனால் மல்டி ஆக்சல் பஸ் வச்சுருப்பான். புரியுதுங்களா? என் தன்னை வீடை கூட இருக்குன்னு இல்லை, இந்த வண்டி வாங்கணும் வண்டி வாங்கணும் வண்டி வாங்கணும் இந்த வண்டி இப்படி ஓட்டணுங்கிற ஒரு பேஷன் இருக்கும். அதனால் இதில் பெரிய லாபகரமான மனிதர்கள் ரொம்ப குறைவு. அவங்க வந்து எவனுமே சொத்தே வச்சிருக்க மாட்டான், பஸ் தான் வச்சுருப்பான். பஸ் 10 வருஷம் ஆனால் ஐஸ் மாதிரி கரைஞ்சிக்கிட்டே வரும். இந்தியாவிலேயே நல்லபடியாக வந்து ஆம்னி பேர் வந்துருக்குது தமிழ்நாட்டில் தான். பெங்களூர்லேயே பெங்களூர் கூட இங்கே தாங்க அதிகம் வாகனங்கள். குவாலிட்டி சொல்கிறேன், குவாலிட்டி அவங்க நல்லா பண்ண. பெங்களூருங்கிற ஒரு சிட்டி பார்க்குறீங்க, கர்நாடகாங்கிற ஒரு ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆமா சார், அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை இருக்க மாதிரி திருநெல்வேலி இருக்குது இல்ல, திருநெல்வேலி மாதிரி இது சென்னை இருக்குது. திருவண்ணாமலைக்கும் இது திருநெல்வேலிக்கும் வந்து ஆம்னி பஸ் நல்லா இருக்கும், சென்னைக்கு நல்லா இருக்கும், மதுரைக்கு நல்லா இருக்கும், கோயம்புத்தூர் நல்லா இருக்கும். அங்கே பெங்களூருங்கிற ஒரு சிட்டி விட்டிங்கன்னா மீது எந்த சிட்டிக்கு போனீங்களோ அந்த மாதிரி பஸ் இருக்காது. அங்கே கிடையாது. இங்கே அவ்வளோ குவாலிட்டி பஸ்ஸஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இன்னும் நீங்கள் சொல்ல போனால் பக்கத்தில் மாநிலம் ஆந்திராவுக்கு போகணும்னா தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஆம்னி பஸ் நல்ல பஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஒரு காலத்தில் இந்த ஐடியை டெவலப் ஆகும்போது எல்லாருமே ஒரு லேப்டாப் வச்சுருந்தாங்க, ஏதோ ஒரு அதேமாரி மொபைல் ஃபோனு, இது எல்லாமே ஒரு வேல்யூபிள்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சது. அந்த அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சேஃப்டி இருக்குங்கிறது தான் முதல்ல வந்து ஆம்னி பஸ். அதுக்கடுத்து சொகுசு வந்தோம் நாங்கள். சேஃப்டி இது எல்லாமே கொடுக்குறதுன்னு எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஓடாத நாளைக்கு எங்கள் 2 டிரைவர் ஒரு கிளீனர் 3 பேர் ஒரு வண்டிக்கு, இன்றைக்கி 10 வண்டி எனக்கு சும்மா நிற்கிது, 30 பேர் சும்மா உட்காந்துருக்காங்க, 30 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் டிக்கெட் புக் ஆகலைங்கிறீங்களா? ஒன்றும் டிக்கெட்டே இல்லை. இன்றைக்கி வந்து 10% டிக்கெட் கூட ஆகாது. 5 சீட்டு 6 சீட்டில் வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. இதில் 10 வண்டி போகிற ரூட், இப்போ சேலம் கோயம்புத்தூர் போகுதுன்னு வச்சுக்கோங்களா, சேலம் வண்டி நிறுத்திடுவோம், கோயம்புத்தூர் வண்டியே சேலத்தில் போய் ட்ராப் பண்ண சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ வந்து திருநெல்வேலி ஒரு வண்டி போகுது, திரு மதுரைக்கு ஒரு வண்டி போகுது, திருச்சிக்கு ஒரு வண்டி போகுதுன்னா திருநெல்வேலி வண்டி மட்டும் தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம். நிறுத்திட்டு திருச்சி மதுரை திருநெல்வேலி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வண்டியில் போடுவோம், அந்த வண்டி நின்றுடும். அது மாதிரி வார நாளில் வந்து திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரலும் பார்த்தீங்கன்னா 100 வண்டிக்கு 60 வண்டி தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. வந்து மீதி 40 வண்டி நான் வெள்ளி சனி ஞாயிறில் தான் வரும். அதேமாரி இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் வந்து வெறும் வருஷத்துக்கு நான் வந்து ஒரு 100-120 நாள் மட்டும் ஓட்டுறதுக்குன்னு வந்து வண்டி பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 20% வண்டி அப்படி இருக்குது. அது கடைசி நேரத்தில் பண்டிகைனா மட்டும்தான் வண்டி வெளியே எடுப்பாங்க, மற்ற நாளில் உள்ளே நிற்கும். அப்போ அதனால் டாக்ஸ் யார் கட்டுறா? ரோட் டாக்ஸ் யார் கட்டுறா? கட்டி தான் வச்சுருப்பாங்க. அவ்வளோ லாஸில் போய் எப்படி சார் நீ சார்? அதுதான் சார், வண்டியை ஓட்டுனா வர லாஸ், நின்னா வர சார். சார் ஒரு நாளைக்கு நின்னா 7000, 8000, 9000 நஷ்டம்னா வண்டிக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன், 7000-15000 வரை நஷ்டம் இருக்கலாம். ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 25-30000 நஷ்டம் ஆகிடும். நீ நிறுத்தி வைக்கிறது அதை விட ப்ராஃபிட்டு. இன்றைக்கி சென்னை மாநிலத்துக்குள்ளார ஒரு வண்டி நிறுத்தினா ஒரு நாளைக்கு 500 ரூபா சார் பார்க்கிங்க. எங்கள் வண்டி நிறுத்தினா 500 ரூபா பார்க்கிங்க. எங்கே நிறுத்தினாலும் அதாவது என்னதுங்களா, 18 மணி நேரத்துக்கு தான் சார்ஜஸ், 18 மணி நேரத்துக்கு 300 ரூபா. ஏன்னா அவன் சொல்கிறது நைட்டு 6 மணிக்கு வண்டி எடுத்துருவோம்ல, காலைல 6 மணி வரை நிற்காது இல்லை, அதனால 18 மணி நேரத்துக்கு சார்ஜஸ்ங்கிறாங்க. இதை விட்டுட்டு நான் எங்கேயாவது வெளியே கொண்டு போய் பார்க்கிங் பண்ணுனா வண்டி 3-4 தான் மைலேஜ் தரும். நான் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் எனக்கு பார்க்கிங் இருக்கும். 10 கிலோமீட்டர் போயிட்டதுனா எத்தனை லிட்டர் டீசல் காலியாகிடும்? 20-22 லிட்டர் இது 4-5 லிட்டர் டீசல் காலியாகிடும். அது 500-600 ரூபா செலவாகிடும். அதுக்கு நாங்கள் சிட்டிக்குள்ளே நிறுத்துறது தான் எங்களுக்கு அதுமாரி வர டைமிங்கு போகிற டைமிங்லாம் மிச்சப்பட்டோம். அதனால் இங்கே நிறுத்தணும். அதனால் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆம்னி பேருந்துங்கிறது மிக மிக கடுமையான தொழில். இந்த மாதிரி தொடர்ந்து விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தால் இந்த தொழில் மேலே இருக்க இது போயிடும். இப்போ எங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நான் ஒன்றும் சொல்லுவேன், விவாதம் வந்து ஆரோக்கியமானது. அப்போ நான் வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நாங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லாமல் நாங்களே பேசி முடிவெடுத்துருந்தீங்களேன், அது பேர் வேறு. நாங்கள் உங்களையும் கூப்பிட்டு எங்கள் பேரப்பையும் பேச வைக்கிறோம். எங்கள் சார் உண்மையிலுமே இந்த தொழிலில் இன்றைக்கி வந்து 100 வண்டிக்கு மேலே வச்சுருந்த எல்லா ஓனரும் காலி ஆகிட்டாங்க. நான் ஒரு இதுவாக சொல்கிறேன், 100 வாகனங்களுக்கு மேலே இருந்த எல்லாருமே நஷ்டமாயிட்டாங்க. இந்த 10 வண்டி 15 வண்டி 20 வண்டி வச்சுக்கிட்டு அவங்களே இறங்கி அந்த வேலையை செஞ்சு ஆட்களை குறைச்சி வந்து வந்து வண்டிக்கான வேலையை மட்டும் செஞ்சு அவங்களே வந்து சில வேலைகளை செஞ்சு வச்சு ஓட்டுற மட்டும்தான் இன்றைக்கி நிலச்சிருக்காங்க. அவங்களாலே கடந்த 2 வருடமாக புது வண்டிலாம் யாராலையும் வாங்க முடியல. இன்னும் வந்து ஒரு 5 வண்டி 10 வண்டி மார்க்கெட்டுக்கு இந்த 2 வருஷத்துக்கு வந்து அதிகம். இதே மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா, விவாதங்களும் எதுவும் போயிட்டே இருந்துச்சுன்னா, அதாவது இது கொள்ளைங்கிற வார்த்தையே ரொம்ப தப்பாக நான் வந்து அது வந்து எங்களை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரியான வார்த்தை. நாங்கள் என்ன கொள்ளையடிக்கிறோமா? நான் வந்து தொழில் பண்ண வந்திருக்கேன்னா கொள்ளையடிக்க வந்திருக்கேனா? நான் ஒரு பொறியியல் ஒரு என்ஜினியர் படிச்சுட்டு ஒரு தொழிலை வந்து பல கோடி ரூபா வங்கியில் கடனை வாங்கி ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் பெரிய கொள்ளைங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்த ரொம்ப தவறான வார்த்தை. அது வந்து விலையாதிகம் விலையை வந்து உங்கள் வந்து எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்லைன்னா கொள்ளையடிக்கிறதுக்கு கொள்ளையடிக்கணும். ஒருத்தர் வீட்டுக்கு அவனுக்கு தெரியாமல் பிடிங்கிட்டு வருது, அல்லது அவனை அடித்து பிடிக்கிட்டு வரதுக்கு பேர் தான் கொள்ளை. நாங்கள் வந்து இதான் விலைன்னு சொல்கிறோம், உங்களுக்கு பிடிச்சா வர போகிறீங்க. அது நான் ஒருத்தர் இல்லை, 20-30 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஒரு ஊருக்கு போனால் இன்னைக்கு 150 வண்டி இருக்குது.
150 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுமாரி அவர் சொல்கிற மாதிரி 500 கடைசியாக வெளியே ஏற்றிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு இண்டஸ்ட்ரி தவறாக சொல்கிறது ரொம்ப இது. இந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் வளர வேண்டிய இண்டஸ்ட்ரி, அடுத்து இன்னும் பெருசாக வளரும். இல்லை சார், அது வந்து மனிதர்கள் மனிதர்கள் மாறி போகும் சார். நீங்கள் வந்து கோர்வையாக பேசி அப்படியே ஆளை பயக்கிட்டீங்க. ஸோ அதுதான் சார், நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் போகிறோம். நீங்கள் வந்து ஒரு அதான் 500 இருந்ததா 1000 ஏற்றலாம், 1500 ஏற்றலாம். அந்த நேரத்தில் 2000 3000 அப்படி நிறுத்தி திரும்ப எங்கள் மேலே பழைய சொத்து. நான் சொல்கிறது சார், நீங்கள் வந்து உங்கள் விலைக்குள்ளார எங்களை கொண்டு வர பார்க்குறீங்க, அது வந்து எங்களுக்கும் உங்களை பிடிக்கும். அதுக்காக தான் நான் வண்டி போட்டு ஓட்டுறோம். டெய்லி எங்கள் வண்டியில் அப்படி ஒரு 40 பேர் ஏறி உட்காந்து போனால் எங்களுக்கு இருக்க சந்தோஷம் வேறு யாருக்கும் இருக்காது. வண்டி வந்து முழுசாக அதே மாதிரி போயிட்டு, சார் உங்கள் வண்டி நல்லா இருந்துச்சுன்னு சொன்ன பஸ் ஓனர்னாவே எந்த பஸ் ஓனர், இங்கே தமிழ்நாட்டில் பெருசாக வந்து கார்பரேட் யாரும் வர முடியாது இல்லைங்களா. என் பஸ்ஸை இன்னொருத்த ஓட்டுறத நான் விரும்ப மாட்டேன். எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, என் பஸ்ஸு என் பேர் போட்டு தான் ஓடணும், புரியுதுங்களா. அது என் ப்ரைடு. அது மாதிரி எல்லா பஸ் ஓனரையும் நீங்கள் அப்படி தான் இருக்கும். அவன் பேரை பெருசு பெருசாக கொட்ட கொட்டை எழுதி வச்சுருக்கேன். ஒரு கஸ்டமர் ஒரு குறை சொல்லிட்டான்னா அவன் நைட்டு தூங்க மாட்டான். சார் நான் வந்து சார் 10 ஆம்னி பஸ்ஸில் சென்னை வந்திருக்கேன். எனக்கு ஒரு கம்பெனியில் போய் டிக்கெட் வாங்கினதான் தெரியும் மொழியே. நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், 10 நான் தொழில் பண்ணுறதுக்காக சென்னை வந்தேன். 10வது இந்த டிக்கெட்டே கிடைக்கலங்கிறதுக்காக பஸ் வாங்கினோம் தான் நான். ஒருத்தர் மேல பயணிகள் மேலே பர்டன் பெறக்கூடாது, இல்லை மற்ற சைடில் வேணும். இப்போ பெட்ரோல் டீசல் வந்து எல்லோரும் காமன் தான், மீனவர்களுக்கு சில சப்சிடி உண்டு, அவங்க பெட்ரோல் வாங்குறது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களா, இல்லை என்ன எப்படி இது பண்ண நினைக்கிறீங்க? இல்லை சார், இப்போ மத்திய அரசில் வந்து சார், மத்திய அரசு வந்து நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் உள்ள எல்லா அரசு பேருந்துகளுக்கும் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. இப்போ டயர் வாங்குறதுக்கோ டீசலுக்கு சப்சிடி, அதே மாதிரி பொது போக்குவரத்தெல்லாம் வந்து கொடுக்கணும். இந்த உலகத்தில் வந்து நீங்கள் பொது போக்குவரத்தை வந்து நிறைய ஊக்குவிக்கிறதுக்க, உலக வர்த்தகத்தில் பார்க்கலாம், உலகத்தில் எல்லாமே பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக டயர் எல்லாமே சப்சிடியில் கொடுக்குறாங்க. ஏன்னா பொது போக்குவரத்தை ஊக்குவிச்சோம்னு வச்சுங்களேன், சுற்றுச்சூழல் மாசு குறையுது, டிராஃபிக் கம்மி, அதுக்காக வந்து அதே மாதிரி நம்ம மத்திய அரசு பண்ணணும். ஆனால் இங்கே மத்திய அரசு வந்து என்ன பண்ணான்னா, ஃபியூல் ரேட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கோம்னு, எங்கேயே போயிட்டுருக்கு டோல்கேட்டு மறைமுகமாக நிறைய. சார் டோல்கேட் ஃபாஸ்டாக ஆன பின்னாடி இன்னைக்கு 100 இருக்குது, நாளைக்கு 130 ஆகுது. அரசு வந்து ஆம்னி பேருந்துகளுக்கு கொடுக்கணும், பிளஸ் வந்து சாலை வரியை வந்து குறைக்கணும். டிக்கெட் கம்மியாகுமா கொஞ்சம் போது? கண்டிப்பாக சார், நாங்கள் குறைக்கும் போது நாங்கள் என்ன போகிறோம், மினிமம் லாபம் வச்சு தொழில் பண்ண போகிறோம். இப்போ அவங்க சொன்னது சார், உங்கள் தரப்பில் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார், அவங்க அதுக்கடுத்து அதை விட கம்மியாக கிடைச்சது ஒரு லெவலுக்கு ஏற்றுங்க. நீங்கள் வந்து இப்போ உள்ளே போய் பார்த்தோன்னா பஸ்ஸே வேணாண்டா, தீபாவளிக்கே போவேன், பொங்கலுக்கு வேணேன், சென்னையிலே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு பெரிய லாபம் வந்து, அதாவது நீங்க வந்து லாபம்னா வந்து ஒவ்வொருத்தர் பொறுத்தவரை லாபம் இருக்கு. இப்ப சம்பளங்கிறது எப்படி வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1 லட்ச ரூபா சாதாரண சம்பளமா தெரியலாம், ஒரு ஆளுக்கு 10 லட்சம் சாதாரண சம்பளம். நாங்க இன்வெஸ்ட் பண்ணி இத்தனை கோடி கடனை வாங்கி, ஏன்னா இந்த கொரோனாவில் நீங்கள் சொன்ன மாதிரி அரசு சலுகைகளும் மொரட்டோரியம்னு கொடுத்தாங்க. மொரட்டோரியம் என்னென்னா 3-4 நீ கட்ட தேவையில்ல, அக்குமுலேட் ஆகி ஆனால் அதுக்கான வட்டிக்கு தான் கட்டியிருக்கோம். அதுக்கான வட்டி நாங்கள் அந்த அந்த காலத்துக்கு சேர்த்து தான் வட்டி கட்டியிருக்கோம். இப்போ வாகனங்கள்லாம் 10 லட்சம் இருந்தால் நீ 20 லட்சம் ஆகிப்போச்சு, நீ 20 லட்சம் ஆகிப்போச்சு. அந்த 6 அப்புறம் திருப்பி வந்து வாகனங்களை ஓட்டக்கூடாதுன்னு 1.5 வருஷம் எங்களால் ஓட்ட முடியல, பேசஞ்சர் இல்லை. அந்த காலகட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா வட்டியை வந்து வங்கி போட்ட வட்டியில் எங்கேயே இருக்குது. இப்போ நாங்கள் போய் சண்டை போட்டாங்க, நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன்ல அவனுக்கு கொடுக்கணும்ல அப்படின்னு அவங்க வங்கி வகையில் ஒரு இதை சொல்கிறாங்க. அதனால் இந்த அதுவும் இந்த காலகட்டத்தில் ஆம்னி பேருந்து திருப்பி தொடர்ந்து இப்படி வந்து கொள்ளை வந்து ரொம்ப அதிகம். தீபாவளி அப்போ பஸ் ஏற போகும்போது போய் மைக்கு நீட்டுனுச்சுங்களேன், ஆம்னி பஸ் கொள்ளை அடிக்கிறாங்க வார்த்தையே ஊடகம் சொல்லாது, மக்கள் சொல்லுவாங்க. நீங்க தீபாவளி அவர் போகும்போது நீங்களும் கூட வாங்க, அவர் சொல்லி சொல்லி இருக்காரா இல்ல மக்கள். அது மாதிரி நம்ம எல்லா நேரத்திலயும் செய்யற வேலை நமக்கு பயங்கர பலன் அடிக்காது.
ஒரு கட்டத்தில் செய்யறதா அது மாதிரி எங்களுக்கு தீபாவளி பொங்கல் அன்னைக்கு அப்பா இந்த மாதம் வந்து எப்படியோ இந்த பழசு ரெண்டு மாசம் அதை கட்டிடலாம் அப்படிங்கறத எங்களோட இது வரும் ஜாக்பாட்ல அடிக்க முடியாது அப்படி அடிக்கணும்னு சொல்றீங்க அது மாதிரி அடிச்சா சந்தோஷம் எங்களுக்கு ஏன்னா அப்படிதான் ஒரு கஸ்டமர் வந்து நேத்து நைட் தண்ணி ஒழுதுச்சுன்னு சொல்லிட்டான்னு அடுத்து அதுக்கு ஒரு 30-40,000 அந்த ஒரு இது செலவு பண்ணி அதை ரெடி பண்ணி தான் வைப்போம் ஒழிய திருப்பி நாங்கள் அப்படியே ஓட்ட போதும் அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டத்தில் ஒரு வண்டி வாங்கிட்டு டிரைவர் கிளீனர்லேருந்து வந்த வண்டி இருக்குது அதுதான் 500-400 ஏற்றுற வண்டிகள் அவங்க வந்து அந்த மாதிரி கொஞ்சம் தர குறைவான பேருந்து இருக்குது ஆனால் ஆம்னி பேருந்துனாவே எல்லோரும் மனசில் என்ன இருக்குது நிறைவான சர்வீஸ்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துருக்கல அது 80% அப்படி தான் இருக்கும் அதனால் எங்களை பொறுத்தவரையிலும் விலை சரியாக தான் கொடுக்குறோம் அதை வந்து அந்த மனநிலையை தான் நாங்கள் மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி ரைட் ஆக்சுவலாக ஒரு இஷ்யூங்கிறது வந்து ரெண்டு சைடுமே பேசுகிறது தான் வந்து சரியான முறையாக இருக்கும் ஏன்னா ஒரு சைடு பேசுதுங்கப்போ அவங்க இன்னொரு சைடு என்ன நினைக்கிறாங்கிறதே வந்து தெளிவான ஒரு புரிதல் இல்லாமல் ஏற்படும் ஸோ இப்போது அதில் வந்து பார்க்கக்கூட பலருக்கு கூட அதை பற்றின ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கும் என்ன காரணத்தினால இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது விவாதத்தில் பண்ண நான் இருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் பண்டிகைனாலே உற்சாகம் அடையார் ஆனந்த பவன்னாலே சந்தோஷம் அடையார் ஆனந்த பவன் உணர்வோடு கலந்த சுவை பீட் த ஹீட் அட் த கிங்டம் ஆஃப் ஃபன் அட் பிஜேபி யூனிவர்சல் கிங்டம்